எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் பெரிய காரியம் செய்ய போகிறார். Even today he is going to do great things. நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவார். And he is going to bring changes in our life. எந்த நிலைமையிலும் அதிசயத்தை அவர் செய்வார். In whatever situation you may be, he will surely do the miracle. அநேக நேரத்துல நம்மளால முடியலன்னு உட்கார்ந்துருவோம். Many times we tend to say, oh, it is not possible for me, and we sit. நம்மளால முடிந்ததுக்கு நம்ப வேண்டியது நம்புறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. Oh, if we can do something, that is not faith that we believe, oh, it will be done. முடியாம உட்கார்ந்திருக்கீங்களா? Oh, you are into the situation where you cannot do things. இப்போ கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க. Now trust God. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியம் செய்வார். Surely our God will. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். And his power will. அதிசயத்தை காண செய்வார். And he will show you wonders. சோ முதல் பாடல், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்த தேவன் நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தாரே. அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலம் பிளந்தே வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலே பிளந்தே வழி விடுமே, பணந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வழியாய் வல்லவரின் கரமே நடத்திடும். எல்லாரும் சேர்ந்து உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை இன்னைக்கு அதிசயம் காண செய்வார். Today God will show you the miracle. நம்ம சூப்பர் பாடணும், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. So we sang the song, there will be ways opened for you and wonders will happen in your life. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சாதாரணமான வழியை திறக்க மாட்டார். God will not open the doors or the ways for us in a very simple way. சாதாரணமா வழியை திறக்கணும்னா நம்ம கதவை திறப்போம், கேட்டை திறப்போம், கோட்டை செவர திறப்போம். If simply we need to just open the doors, we can just open the door and go out. ஆனா ஆண்டவர் திறந்த கடலையே பிளந்துடுவார். If God is going to open the way for you, he is going to open the sea. ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் இருக்கும், போராட்டம் இருக்கும். Maybe there will be some struggles before that. வாழ்வா சாவா இப்படி தான் இருக்கும். Life or death, it will be like that only. அநேக நேரம் நம்ம பயந்து, ஐயோ என்னடா இது, இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கிறேனே அப்படிங்க யோசிக்கலாம். Many times you may think, oh, why I am in this situation. இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் நினைச்சிருப்பாங்க. Same thing happened for the Israelites. ஆண்டவர் நிறைய சொன்னாரே. God told me many things. பாலும் தேனும் ஓடும் சொன்னாரே. Oh, he told there will be milk and honey. ஆனா இப்ப ரத்த ஆறு ஓடுற மாதிரி பின்னாடி எகிப்து ராணுவம் வந்துட்டு இருக்கு. But now it will be like blood river flowing here.
The Egyptian army is coming behind me. என்ன கண்பானவர்களே, my dear beloved, சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. முட்டிக்கிட்டு நிக்கிறீங்களா? எங்க இடம் இல்லாம நிக்கிறீங்களா? Are you struggling and just hitting on something? தீர்க்க தரிசனமா சொல்றேன், பெரிய கதவு உங்களுக்கு திறக்க போகுது. I'm saying this prophetically to you, a great door is going to open. பெரிய கதவு. Yes, it is going to be a great door. அது உங்களுக்கான கதவு. And that is the door for you அது alone. அது பிரத்யேகமா உங்களுக்காக. And it is for only you. Yes, hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. எந்த அளவுக்கு நீங்க கீழே அழுத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மேல எழும்பி வருவீங்க. How much you are ever you are being suppressed more, that much level high you are going to come up. ஒரு பால வேகமா கீழே அடிச்சா அது அதோட வேகமா பலமா மேல எழும்பும். You are going to hit a ball in a very strong way, in a force way down, it will come up, bounce up. கர்த்தர் உங்களை அப்படி தான் நடத்த போகிறார். The same way God is going to lead you to. அதிசயம் நடக்கும். Yes, surely the miracle will happen. Hallelujah. 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 ஒரே ஒரு வார்த்தை கூட தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Let me meditate only one thing and I want to pray. ஏசாயா 38 அதிகாரம். Isaiah chapter 38. 8 வசனம். And verse 8. கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும். கர்த்தர், நான் நடுவுல இருந்து படிக்கிறேன் அந்த வசனம், பெரிய வசனம், அதுல நான் நடுவுல இருந்து, கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும். Amen. So it, in English it is 7, verse 7. And this is the sign to you from the Lord, that the Lord will do this thing which he has spoken. Hallelujah. Isaiah chapter 38 and verse 7 in English. Hallelujah. Hallelujah. என கண்பானவர்களே, my dear beloved, ஆண்டவர் என்கிட்ட பேசினார். So God was speaking to me. என் ஜனங்க கிட்ட சொல்லுப்பா, you have to say to my children. அநேக நேரம் அப்படியே தங்கி ஸ்டாக்னெட்டா இருக்கிறாங்க. Many times they all into a same situation, just stagnant. என்ன டிசிஷன் எடுக்கணும் தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. They do not know what kind of decision they need to take. அல்லது டவுட்லயே போயிட்டு இருக்காங்க. Or in a doubtful way they are moving forward. என்ன கண்பானவர்களே, my dear beloved, அநேக நேரத்துல நம்ம முக்கியமான டிசிஷன் எடுக்கிற நேரத்துல அப்படியே ஸ்தம்பித்து நின்றுறோம். Many times we need to take some important decision but we cannot able to move on. ஒரு சிலருடைய வாழ்க்கையை நான் அவருடைய காரியங்களை கேட்கும்போது எனக்கு வேதனையா இருக்கும். முக்கியமான காரியம், திருமண காரியம், முக்கியமான காரியம், வேலை காரியம், முக்கியமான காரியம், அதுல டிசிஷன் எடுக்க முடியாம தாமதித்து அப்படியே இருந்துருவாங்க. When I've heard some people saying that that will be very important thing in their life, like a marriage thing or a business or a work, but the important decision they cannot able to make any decision and they just sit aside. இன்னும் ஒரு சிலர் அவங்க எடுத்த தீர்மானத்துல இது கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு சித்தமானதா அப்படின்ட்டு ஸ்லோவாவே போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு தைரியம் இல்லாம போயிட்டு இருப்பாங்க. Some of the people, they upon the decision which they take, they think, oh, this is so pleasing God or not. கர்த்தருக்கு பிரியமா தான் படிக்கிறேனா? Oh, this study, what I am doing, my education, do God love this? இந்த தொழில் கர்த்தருக்கு பிரியமான தொழிலானா? God is so pleasing about my business. இப்படி ஓடிட்டே இரு, ஸ்லோவா ஸ்லோவா. So we think in that way and we run slowly. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். And today Lord is saying, இது என்னுடைய சித்தம் அல்ல. அதாவது இந்த டவுட்டா ஸ்டாக்னெண்டா இருக்கிறது என் சித்தம் அல்ல. Oh, the, if I am in doubt or in a stagnant situation, that is not the will of the Lord. நான் கூட இருக்கிறேன். Because God is with you. ஆனா நான் கூட இருக்கிறது உறுதி செய்ய அடையாளத்தை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But to confirm that I am with you, ask a sign from me, God is saying. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, நான் உனக்கு அடையாளத்தை தருகிறேன். I will show you the நான் sign. நான் கூட தான் இருக்கிறேன். I am with you. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய அடையாளங்களை குறித்து நீங்க பைபிள்ல பார்க்கலாம். You can see many signs or in the Bible. எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியாக வரப்போகிறவளை பார்ப்பதற்கு வரும்பொழுது சொல்றான், ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் தண்ணி கேட்பேன், ஆனா யாரு உனக்கு மாத்திரம் இல்ல உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுப்பென்றாலோ அவதான் மனைவி எஜமானுடைய மகனுக்கு. Yes, Abraham, the servant of Abraham, he is asking a sign to the Lord. Lord, if a woman, she is giving water not only for me but also for the camels, then that will be the sign that you have sent the woman for my master's son. ஆண்டவரே நிறைய இடத்துல சொல்றாரு, சைன் கொடுக்கிறாரு. God himself is giving many signs. ஏசாயா 37 அதிகாரத்துல, when you read Isaiah chapter 37, 30 வசனத்துல, and verse 30, அங்க சனகரிப் ராஜா எசேக்கிய ராஜாக்கு எதிராக வரும்போது அவனுக்கு விரோதமா கர்த்தர் பேசுறாரு. Now God is speaking against
Sanagrib, the king of Sanagrib. சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை பூசிப்பீர்கள். So this shall be the sign to you, you shall eat this year such a growth of itself and the second year what springs from the same. Also in the third year sow and reap, plant vineyards and eat the fruit of them. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. நீங்க எடுக்கிற காரியத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். Whatever the decision you take, ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேளுங்க. But ask the sign. டவுட் இருக்காதீங்க. Don't be in doubt in whatever decision எடுக்கிறது. ஸ்டாக்னன்ட் இருக்காதீங்க. Don't be in stagnant form. ஆண்டவரே எனக்கு அடையாளத்தை காட்டுங்க. Lord, show me the sign. Hallelujah. தாவீது கேக்குற அடையாளத்தை காட்டுங்கப்பா. Now David is asking in the same way, Lord, show me the sign. கிதியோன் கேக்குற அடையாளத்தை காட்டு. He is also asking for the sign. Hallelujah. Hallelujah. ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. ஐயர் ஒரு முறை எங்களுடைய உறவினர் ஒருத்தருக்கு நாங்க ஒரு அலையன்ஸ் விஷயமா நாங்க போறோம். So for a relative of us, we are going for alliance. கல்யாணத்துக்கு. See the alliance. அப்போ ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு அடையாளம் என்னன்னா அங்க வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ல ஒருத்தங்க இருப்பாங்க. So that the sign for us, what is the sign for us is God is speaking to us, there will be a person who is wearing green colored dress. முக்கியமானவங்க அந்த ஃபேமிலில முக்கியமானவங்க. So that is a very important person in that family. நாங்க போறோம். So we went. எல்லாரும் பச்சையா இருக்காங்க. Everyone is in green color, wearing green dress. ஒண்ணுமே புரியல. We don't understand anything. இன்னைக்கு அந்த திருமணம் நடந்து அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. So today the marriage happened and they living a happy life in Christ. Now mulinera ulithuka kartar enai alaitar. God called me for the full time ministry. Analum sabai ulithuka alaitar analum oru orama oru doubt. God called me for the church ministry but I have a doubt. Oru chinna oru chinna oru prayer start pannom. So we started the prayer. Evening prayer nadathirundhom. Evening prayer. Adhula oru kudumbam vandanga. One family came in that prayer. Brother, neenga church start pannunga. And they told, brother, you should start the church. Na sonna illa na evening prayer nadathuren na church andru sollirukkarar da ana adhu enakku thayakkama irukku. So I told that brother, yes, God has told me to start it, but now I cannot. ஆண்டவர் என்ன பேசினாரு, நான் உனக்கு சொன்னேனே சபையை ஆரம்பிக்கணும். I mean, that night God is speaking to me. I told you to start the church. நான் உடனே சொன்ன ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு குடும்பம் பத்தாது. நான் மனதில் நினைச்சிட்டு இத்தனை குடும்பம் அடுத்த வாரம் வந்துச்சுன்னா மார்னிங் சண்டே சர்வீஸ் மாதிரி நான் நடத்துவேன், மார்னிங் வந்துச்சுன்னா நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். அப்போ அது உங்க சித்தம்னு என்ன சபையை ஸ்டார்ட் பண்ணுவேன். So I told God, Lord, if these many families are coming to the prayer, Sunday morning prayer, what I am conducting in my house, then I will think that is a sign from you, Lord. என கண்பானவர்களே, அடுத்த வாரம் கர்த்தர் அப்படியே செய்தார். The same happened the next week. Hallelujah. The Lord made it happen. Hallelujah. டவுட்டே இல்ல. There is no doubt. ஏற்கனவே ஆண்டவர் பேசிட்டார். God already spoken to me. நிறைய வகையில பேசிட்டார் தான். In so many ways. அடையாளத்தை காண்பித்தார். Now he showed me the sign. அதுக்கு பிறகு நிற்கவே இல்ல. And after that I did not delay anymore. என கண்பானவர்களே. Hallelujah. My dear beloved. இன்னைக்கு அடையாளத்தை கேளுங்க. Today ask sign to the Lord. ஆண்டவரே சொல்றார், நான் செய்வேன்றதுக்கு அடையாளத்தை நான் காட்டட்டும்ப்பா. Let me show that I am going to do the miracle for you. Let me give you the sign. இங்க எசேக்கியா ராஜாட்ட எசேக்கியா ராஜாவை கர்த்தர் குணமாக்கிட்டாரு. Now God is healing the king Ezekiah. அவனுக்கு வந்தது ஒரு cancer நோயின் சொல்றாங்க. Yes, the Bible scholars they say he got a cancer disease. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு சுகமாகிட்டன்றதுக்கு அடையாளமா ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன் அப்படின்றாரு. Now he is God is saying to the king that I have healed you and as a sign of God to show you something. 10 மணி நேரம் பின்னாடி வர போது. Now the wall clock is going to come 10 hours back. அதே மாதிரி வந்துச்சு. The same happened. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க. Today ask எனக்கு அடையாளத்தை காட்டுங்க. Show me the sign. ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். God will show you. உங்க வாழ்க்கை மாறுகிறது. Your life will நீங்க டவுட்டோட போக வேண்டிய அவசியம் இல்லை. You don't want to go in doubt. Hallelujah. Hallelujah. நீங்க மெதுவா போக வேண்டிய அவசியம் இல்லை. You don't want to walk slowly. நீங்க தைரியத்தோட போக வேண்டியவர். You need to be bold and walk. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்க டிசிஷனை ஆசீர்வதிக்கிறார். God is blessing your decision. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். God is coming with you. Hallelujah. Hallelujah. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். Let us pray for you. Amen. Amen. Hallelujah. Thank you, Daddy. Thank you, Jesus. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Hallelujah. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதம்
கிருபை கண்டேவ நீலை பாருதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே சத்துரு தலை சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்து என்னை தேற்றிடும் அடையாளம் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே அடையாளத்தை காட்டுங்கப்பா என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே எல்லாரும் சேர்ந்து திருபாரந்தீருபை நீரை இயேசுவே தாமதன்பை தேவ சமூகத்திலே தேங்க்யூ லார்ட் நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அவருடைய அடையாளத்தை காட்டுவாராக ஹோலி ஸ்பிரிட் ஷால் ஷோ தி சைன் டுடே ஃபார் அஸ் அவருடைய வார்த்தையை அடையாளத்தினால உறுதிப்படுத்துகிறவர் ஆமென் வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை அவருடைய சித்தத்தை அவருடைய அடையாளத்தினால உறுதிப்படுத்துவார் His words and his will be done yes through the sign hallelujah 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 thank you lord என் மகனே என் மகளே ஏன் சோர்ந்து போய் இருக்காய் ஏன் சோர்ந்து போய் இருக்காய் நான் உனக்கு அடையாளத்தை காட்டட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் அப்பா thank you lord oh உமக்கு நன்றி thank you jesus rashi kabulut santaraba rimaki baloshi andarele helaturaba கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஆண்டவரே எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வரட்டும் ஹல்லேலூயா குழப்பத்தின் தேவன் அல்ல நீர் ஆண்டவரே நீர் சமாதானத்தின் தேவன் நீர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா யாரெல்லாம் வழியில ஆண்டவரே ஸ்டாக்னண்டா நிக்கிறாங்களோ இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் நான் ஜெபிக்கிற இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு பதில் தருவாரா இது கர்த்தருடைய சித்தமா இது தேவனுடைய சித்தமா இந்த ஊழியம் தேவனுடைய சித்தமா இந்த காரியம் தேவனுடைய சித்தமா என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி நன்றி அப்பா உங்க மகிமையை காண்பித்திருங்க ஆமென் ஐயா ஓ வி பிரேஸ் யூ வி பிரேஸ் யூ ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நடத்துங்க நடத்துங்க அப்பா அன்னைக்கு எசேக்கியாவை குணமாக்கி அடையாளத்தை காட்டினீங்களே அவன் கண்ணீரை கேட்டு அடையாளத்தை காட்டினீங்களே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதமாய் சுகப்படுத்துவீரா சுகப்படுத்துங்க தமிழகத்துல வந்து யாவரையும் சுகப்படுத்தினவர் ஆமென் நோயாளிகளை ரட்சிக்க வல்லமை எஸ் லார்ட் ஒருவர் மாத்திரமே அப்பா சாந்தரலே கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எஸ் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நன்றி நன்றி ஐயா எல்லா கடன் பிரச்சனைகள் மறையட்டும் மறையட்டும்
எல்லா குழப்பங்கள் மறையட்டும். வாழ்க்கை துணையை தீர்மானிப்பதில் இருக்கிற குழப்பங்கள் மறையட்டும். Thank you, Lord. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அடையாளத்தை காட்டுவார், உங்களோடு பேசுவார், உங்களை சுகமாக்குவேன், அவர் அடையாளத்தை காட்டுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. வெளி தேசத்துல இருந்து ஒரு குடும்பம் நீங்க இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. அன்று சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்றதே ஒரு பெரிய அடையாளம். Thank you. நான் உன்னை ஒரு அடையாளமா வைத்திருக்கிறேன். நீ எனக்கு அற்புதமா இருக்கேன்னு கர்த்தர் சொல்லு. Thank you, Lord. Hallelujah. You are the signs and wonders in the sight of the Lord. Yes. அவருடைய பார்வையில நீங்க அடையாளமா இருக்கீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் உங்களை அடையாளமா வைத்திருக்கிறார், சாட்சியாக வைத்திருக்கிறார். உங்களோடு கூட இருப்பதை பார்த்து சொல்லத்தக்கேன். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இதுவல்ல நண்பு மகனே, நான் இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன். பிற்பாடு மகிமை உண்டாகும், மேலான காரியங்கள் உண்டாகும். இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். ஆமென். பார்த்து ஓ ஆண்டவர் என்ன இப்படி நடத்திருக்கிறாரு, ஆண்டவர் என்ன இவ்வளவு தூரத்துக்கு சாட்சியாக நடத்திருக்கிறாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் சொல்றார், இதிலும் பெரிதான, என் மகனே நீ இதிலும் பெரிதான காரியங்களை காண். Thank you, என் அன்பு மகளே, இதிலும் பெரிதானவைகளை நீ காண். ஓ ரகாஷி ஆண்டரலோ, Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி, நன்றி. Thank you. ஓ நன்றி அப்பா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. Lord. Praise the Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. God bless you. Amen. Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Amen. Amen. ஒரு அன்பு தேவ பிள்ளை, அழுது கொண்டே நீங்க இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு உங்களை காண்பிக்கிறாங்க. உங்க கண்கள்ல கண்ணீரோடு ஆண்டவர் எனக்காக ஏதாவது பேசுவாரா, கர்த்தர் என்னோடு கூட எதையாவது பேசட்டுமே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இந்த லைவ்ல இருக்கீங்க. அன்று சொல்கிறேன், நான் உன்னோட டைரெக்டாக பேசுவேன் என் அன்பு மகளே, நான் உன் கூட நேரடியாக பேச ஆசையாக இருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களோட இடைப்பட, உங்களோட உறவை புதுப்பித்து கொள்ள, ஒரு உடன்படிக்கை உங்களோடு கூட ஏற்படுத்த என் அன்பு மகளே, தேவன் வாஞ்சையா இருக்கு. ஹல்லேலூயா. அவர் உங்கள் மீது வாஞ்சையா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசணும்னு சொல்லி கேக்குறீங்களே, ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு புது உடன்படிக்கை உங்க கூட பண்ண போறேன். ஒரு புது உடன்படிக்கை நான் உன்னோடு கூட ஏற்படுத்துவேன். I'm going to make a new covenant with you. ஹல்லேலூயா. உறவை புதுப்பிக்கும்படியாக இழந்து போன அந்த தேவனுடைய பிரசன்னம், இழந்து போன அந்த கர்த்தருடைய சமாதானம் தேவன் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார், ரிஸ்டோர் பண்ணுகிறார். Hallelujah. He is restoring. Amen. Whatever you have lost in Christ, He is restoring everything. Oh, in your life. Thank you, Lord. நன்றி ஐயா. Hallelujah. கர்த்தருடைய சமூகம் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. அவருடைய கரம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அது நீட்டப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், ஒவ்வொருவர் மீது அந்த கரம் அமர்ந்து ஓ உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அமருகிறது. ஹல்லேலூயா. Thank you. ஹல்லேலூயா.
அநேகர் நீங்க அதை உணர்றீங்க. கர்த்தருடைய கரம், அந்த வல்லமையுள்ள கரம், hallelujah, ஆசீர்வதிக்கிற அந்த வல்லமையுள்ள கரம, the powerful hand of the Lord, you, Lord is coming upon you right now to bless his children. Yes, thank you Lord, thank you Lord. His desire is to bless his children, shakabala, to bless his people. ஒரு தெய்வ பிரசன்னம், ஓ நன்றி ஆண்டவரே. நகர கூட முடியாதபடி ஒரு ஒரு கட்டி போடுற அந்த தெய்வ பிரசன்னம் அநேகரை நிரப்பிக் கொண்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். தெய்வ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஓ இழந்து போன அபிஷேகத்தை அநேகர் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஓ பழைய அபிஷேகம், கர்த்தரோடு கூட இருந்த அந்த அனுபவம் இழந்து போன நிலைமையில இருக்கீங்க. ஆண்டு சொல்ற, நான் புதுமையாக மறுபடியும் திரும்பவும் திரும்ப உன்னை அபிஷேகித்து திரும்பவும் உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். Thank you Father. விட்டுட்டு போன அதே இடத்துல தான் மகனே நான் நிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவே இல்ல, நான் உன்னை விட்டு பிரிந்து போகவே இல்ல என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். அவர் நம்மை ஒருபோது விட்டு விலகாதவர். Yes Lord, yes Lord. நீ என்னிடமாய் வா. நீ இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த உறவு, என்னுடைய பிரசன்னம் நான் திரும்ப உனக்கு அளிப்பேன், திரும்ப உனக்கு நான் தருவேன் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். நண்பு மகளே, கர்த்தர் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். நன்றி அப்பா. உம்மார்ந்து சாய்ந்தால் சுகமே, உம் தோழி கிடந்தால் ஜெயமே, உன் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உன் மார்பில் சாய்ந்தால் சுகமே, சுகமே, உன் தோளில் கிடந்தால் ஜெயமே. ஆமென். எத்தனை தடவை முடிக்கணும்னு நினைச்சிட்டோம், முடிக்க முடியல. அப்படி ஒரு தேவ சமூகம், கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஃபினிஷ். எஸ் பாஸ்டர், எஸ் பாஸ்டர். நம்ம கர்த்தருடைய சமூகம் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கு. ஐ குட் ஏபிள் டு ஃபீல் தி வண்டர்ஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆமென், ஆமென். ஹி லவ்ஸ் ஹிஸ் பீப்பிள். எஸ். அவருடைய ஜனத்தை அதிகமாய் நேசிப்பவர். ஆமென். அவர் மீண்டும் வரப்போறார், திரும்பவும் சீக்கிரம் வரப்போறார். எஸ். அவரோடு கூட கூட்டி சேர்த்து அவரோடு கூட நம்மை அழைத்து போக முடியும், சீக்கிரம் வரப்போற. ஆமென். சொல்றேன், நான் என் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்வாங்கி போனவர்கள், கர்த்தரை விட்டு விலகி போனவங்க, இன்னும் பாவத்துல அடிமையா இருக்கிறவங்க, அவருடைய இருதயம் பாரமா இருக்கு. அப்படிப்பட்டவர்களை பார்த்து, அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவருடைய இருதயம் பாரமா இருக்கு. எப்படி தொலைஞ்சு போன ஒரு ஆட்டை தேடி ஓடினாரோ அதே போல, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தேவனை விட்டு தூர போயிருக்கீங்களா, உங்களை தேடி வருகிறார். உங்களை தேடி வருகிறார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, உங்களை தான் தேடி வருகிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you. நன்றி அப்பா. Thank you. Unlimited love. Yes. Unconditional love. Yes. Hallelujah. It is only with Jesus Christ. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Finish பண்ணிரவா? Yes, Pastor. Okay. God bless you. God bless you. God bless you. God loves you. God bless you. Amen.